ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தஞ்சாவூர் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி இரும்பு சத்து நிறைந்த சுண்டக்காய் புளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம மாடி தோட்டத்திலே இருக்கிற சுண்டைக்காயை தாங்க பறித்து சமைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம மாடியில் இருக்கிற சுண்டைக்காயை வெட்டிக்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக முத்து முத்தாக ஏகப்பட்ட காய்ங்க இருக்குது, அதை நம்ம பறிச்சுக்க போகிறோம். சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க, அதில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால முடி கொட்டாது. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம புளிக்குழம்பு வச்சு சேர்த்துக்கலாம். இப்போது செடியில் இருக்கிற எல்லா காயும் வெட்டியாச்சு. அரை கிலோவுக்கு மேலே நமக்கு காய் திரடிச்சு, அதை வந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சுண்டைக்காயை வந்து ஒரு கல்லை வச்சு அப்படியே நசுக்கிக்கணும். ஒன்றா சுண்டைக்காயை நசுக்கிட்டு அதை தண்ணியில் போட்டுக்கணும், இல்லைன்னா காய் கருத்து போயிடும். சுண்டைக்காயில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால அதுக்கு தண்ணி கருப்பாயிடுது. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அது காஞ்ச உடனே ஒரு 5 ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க. வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கறி வடகம் போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக உரிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் பொது வெங்காயமாக போடுறோம். அப்படியே ஒரு கை பூண்டு வெடிக்கிது. கொஞ்சம் தேங்காய் பொடி போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம ரசிச்சு வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காயை இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதுதான் சொன்னீங்க பாருங்க, கருப்பாக இருக்கிறீங்க. தண்ணியில் போடாமல் வச்சிங்கன்னா அப்படியே காயே கருப்பாயிடும். அவ்வளோ அயன் சத்து இருக்குது, அதனால கருப்பாயிடுது. நானே முன்னெல்லாம் சுண்டைக்காய் சாப்பிட்டதில்லை. முடி கொட்டினதுக்கப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க சுண்டைக்காய் சாப்பிட்டா முடி கொட்டாது அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் அடிக்கடி இதை சமைக்க ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ முடி கொட்டுற ப்ராப்ளம் இல்லை. நல்லா காரம் புளி உப்பு உரப்பு எல்லாமே சேர்த்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கடைசியாக நம்ம கொஞ்சம் வெள்ளை போட போகிறோம், அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்க கூட இந்த சுண்டைக்காய் குழம்பு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாருங்க, சுண்டைக்காய் நல்லா பொழிஞ்சிருச்சு. பச்சை கலர் மாதிரி ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். திட்டு திட்டா நல்லா பொரிஞ்சிருக்கு. சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்ததான் நான் ஒரு கையளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். கீழே பாருங்கள்லாம் வெந்துடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது மொத்தது 2 ஸ்பூன் குழம்பு தூள். இந்த மசாலா வேலை சேர்த்துங்கிறது அப்படியே அதையும் ஒரு தடவை அப்படியே கிளறி விட்டுப்போம். அப்போதான் அதில் இருக்கிற பச்சை மிளகாய் மசாலா போட்டோம். அதனால் சுண்டைக்காயை மட்டும் நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். அது வந்து நான் ஒரு கையில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிப்போம். ஒரு கை ஊற்றி சாப்பிட்டாலும் கொண்டா கொண்டாந்தே குழம்பு இழுக்கும். அவ்வளோதான், தண்ணி நான் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு புளி உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். நல்லா கொதிச்சு வந்தோடனே சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் போட்டு இறக்குனா போதும். தேங்காவும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சிருக்கேன் பாரு. நீங்கள் குழம்பு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஊற்றிப்போம். உங்களுக்கு இஷ்டம்னா தேங்காய் ஊற்றுறனா கூட நல்லாவும் சோம்பும் அரைச்சி அதை ஊற்றிட்டோம். நல்லா இதை கொதிக்கட்டும். அதுதான் ஒரு கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுப்போம். கொதிச்சு திக்காக வரைக்கும் நம்ம மூடி வச்சுருப்போம். குழம்பு நல்லா திக்கானதும் இறக்கியாச்சு. பாருங்கள், சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். திக்கான சுண்டைக்காயெல்லாம் மேலே மிதந்துக்கிட்டு சூப்பராக இருக்குல்ல.